Hi, welcome back to my YouTube channel, Ibrahim with you. In the video, we will talk about the mutual fund. Mutual fund is a mutual fund. If you have a mutual fund, you can join the youngsters. தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட தவறை நீங்களும் செஞ்சிடக்கூடாது. சப்போஸ் நீங்களும் ஒரு யங்ஸ்டராக இருக்கும் பட்சத்தில் இன்னையிலேருந்தே உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஈக்விட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளை முதலீடு பண்ணுறதன் மூலம் நிச்சயமாக உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடை நீங்கள் குறைச்சிக்கிட்டு கூடிய விரைவில் உங்களாட்டி ரிட்டையர்மெண்ட் ஆக முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு 60 வயசு வரைக்கும் யாரும் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாரில்லை. பலரும் 40 வயசுலேயே ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த திட்டம் சிறந்ததாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ட்ரெடிஷ்னல் முதலீட்டை நீங்கள் எடுக்காமல் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறப்ப கூடிய விரைவில் உங்களாட்டி ரிட்டையர்மெண்ட் ஆக முடியுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதன் மூலம் எப்படி நம்ம கோடீஸ்வரர் ஆகுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் எந்தெந்த திட்டங்களில் நம்ம முதலீடு பண்ணணும், எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக பல வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுண்டா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வெளியிடுற வீடியோக்களோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பலருக்கும் தாங்களும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த 1 கரோர் கோலை நோக்கி பலரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த 1 கரோர் கோலை நீங்களும் அடையணுண்டா அதற்கு ஒரு ஃபீஸபிளான ஒரு கோல் பிளான் நீங்கள் வச்சுக்கணும். சும்மா நான் 1000 ரூபா நான் முதலீடு பண்ணுவேன், என்னாட்டி 1 கோடி ரூபாய் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் கேட்காம ஓரளவு அதற்கான என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 25 வயதில் ஒருத்தர் முதலீட்டை தூங்குறதா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தூங்கும் பட்சத்தில் அவருக்கு நிச்சயமாக ஓரளவு ஒரு ஏர்னிங் இருக்கும். அந்த ஏர்னிங்கில் தங்களோட செலவுகளை எந்த அளவு குறைச்சிக்கிட்டு அவர் முதலீடு எவ்வளவு அதிகமாக பண்ணுறாரோ அப்போ தாராளமாக அவங்களாட்டி அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இதற்கு குறைந்தபட்சமாக ஒரு 10000 ரூபாய் மாதம் மாதம் நீங்கள் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணிங்கன்னா 20 வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரனாக அடைய முடியும். தாராளமாக இப்படிப்பட்ட கோலை நீங்கள் ஒரு 15லேருந்து 20 வருஷம் அப்படிங்கிற உங்களோட கோல் ஃபோக்கஸை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து முதலீடு செய்கிறதன் மூலம் நிச்சயமாக உங்களாட்டி அப்படிப்பட்ட அந்த 1 கரோருங்கிற அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற விலைவாசியில் 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 1 கோடி ரூபாய் ஒரு பெரிய மதிப்பு இல்லாமல் போயிடுமே, அது ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. பட் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணுண்டா அந்த 1 கரோர் அப்படிங்கிற அந்த புள்ளியை நோக்கி நீங்கள் பயணித்தா தான் நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த அளவு உங்களுக்கு இன்கம் அதிகமாகுதோ அந்த அளவு நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணி உங்களோட கோலையும் நீங்கள் விரிவடைஞ்சிக்க முடியுங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ஒரு யங் ஜெனரேஷன்கிட்ட போய் ஒரு 25 லட்சமோ அல்லது 50 லட்சமோ நீங்கள் கையில் வச்சுருக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வர்ற அந்த மந்த்லி இன்கம்மை வச்சு தான் நீங்கள் முதலீடு பண்ணணும். அப்படிப்பட்ட அந்த மந்த்லி இன்கம்மை நீங்கள் எஸ்ஐபி மூலியமாக முதலீடு பண்ணுறதன் மூலம் தாராளமாக நல்ல ஒரு வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ண முடியுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்டா பிஸ்னஸ் செய்கிறவங்களை விட மாத வருமானம் பெறுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் உங்களோட எஸ்ஐபி முதலீடு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு அதில் தொடர்ந்து நீங்கள் முதலீடு பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ மார்க்கெட்டில் கரெக்ஷன் வருது. இப்படிப்பட்ட கரெக்ஷன்னா உங்களுக்கு ஒரு முதலீடு வாய்ப்பாக தேர்ந்தெடுத்து அதிலே நீங்கள் உங்கள் கையில் ஒரு சொற்பமான தொகை இருந்தால் கூட நீங்கள் லம்சமில் ஒரு 500 ரூபாவோ அல்லது 1000 ரூபாவோ இருந்தாலும் முதலீடு பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு இப்படிப்பட்ட கரெக்ஷனில் நல்ல ஒரு அக்குமுலேஷன் பீரியடாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்படிப்பட்ட வாய்ப்பை தவிர விட்டுறாதீங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு 2020 பங்கு சந்தை ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியும் பார்த்தோம், அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு வளர்ச்சியும் பார்த்தோம். யாரெல்லாம் பயந்துக்கிட்டு அந்த இடத்துல முதலீடு பண்ணாமல் தங்களோட முதலீடுகள் வெளியில் எடுத்தாங்களோ இன்னைக்கு நிச்சயமாக அவங்க நஷ்டவாளிகளாக தான் இருப்பாங்க. ஏன்டா அவங்க இவ்வளோ பெரிய குரோத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த தவறை நீங்கள் நிப்பாட்டிடாமல் அந்த தவறை நீங்கள் செஞ்சிடாமல் நீங்கள் இப்படிப்பட்ட கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு முதலீடு வாய்ப்பாக தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறதன் மூலமாக உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த கரெக்ஷனில் நம்ம ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன விஷயம் கரெக்ஷனில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருங்கன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட அந்த முடிவை நீங்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்டா மார்க்கெட் டே டு டே கீழே போகிறப்ப
நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இயல்பாகவே வந்து அந்த அச்சம்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். பட் யார் வந்து தங்களோட இமோஷனல்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கிறாங்களோ அவங்களாடி தான் இப்படிப்பட்ட கோலை அவங்க அச்சீவ் பண்ண முடியும். அதற்கு நிச்சயமாக ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணி தான் ஆக வேணும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது நாம் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 15 to 20% அப்படி வருமானம் கொடுக்கும் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஆவரேஜ்னு சொல்கிற விஷயமே வந்து எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. இது வந்து ஆவரேஜ் அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து பலரும் நினச்சிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் எனக்கு குறைவு இல்லாமல் இப்படிப்பட்ட வருமானம் வரும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா, இது நிஃப்டியோட வருமானத்தை பற்றின அந்த விஷயங்கள் தான் இதில் பார்க்குறீங்க. 2000லேருந்து 2021 வரைக்கும் நிஃப்டி எந்தளவு வளர்ந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தான் இதில் பார்க்குறீங்க. ஒவ்வொரு மாதமும் வந்து எப்படி வளர்ச்சி இருந்துச்சு, குறைவும் இருந்துச்சு அப்படிங்கிறத இதன் மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். 2000ல் பார்த்தீங்கன்னா ஆனுவல் படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட வந்து நிஃப்டி வந்து ஒரு 14% வந்து சரிஞ்சிருந்துச்சு. 2001ல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 16% வந்து சரிஞ்சிருந்துச்சு. 2002ல் வந்து 3% வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. அதே நேரத்தில் 2003ல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 72% வந்து அதிகரிச்சிருந்துச்சு. இந்த 2 வருடங்களோட இந்த சரிவை வந்து இந்த ஒரே வருடத்தில் அதிகமாகிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களோட எப்போ நீங்கள் முதலீடு பண்ணாலும் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஏற்றமும் இருக்கும் இறக்கங்களும் இருக்கும். எப்படி 51% வந்து ஃபாலோ இருந்துச்சோ அதுக்கு முந்தைய வருடம் பார்த்தீங்கன்னா 54% வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2009ல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரே வருஷத்தில் 75% கூட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வருமானங்கிறது ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12% அப்படிங்கிற குறைந்தபட்ச வருமானம் வச்சுக்கிட்டு அதிகபட்சமாக ஒரு 15% நம்ம எதிர்பார்க்கலாம். அதை விட அதிக ரிட்டர்ன் கொடுத்த பல திட்டங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சரிவில் நிறைய அக்ரஸிவாக கொடுத்த வருமானம் கொடுத்த திட்டங்கள் எல்லாமே வந்து விலை குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் பயப்படாமல் நல்ல ஃபண்டுகளாக இருந்தீங்கன்னா உங்களோட எஸ்ஐபி முதலீடு வந்து நிறுத்திடாமல் தொடர்ந்து நீங்கள் முதலீடு பண்ணிக்கிட்டே வாங்க. மார்க்கெட் கரெக்ஷன்ஸுங்கிறது வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் பாருங்கள். மார்க்கெட் வளர்கிறப்ப தான் நம்ம முதலீடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மார்க்கெட் இறங்குறப்ப எந்த அளவு நம்ம அதிகமாக முதலீடு பண்ணுறோமோ, உங்களுக்கு தேவைப்படாத ஒரு 5 வருடத்துக்கோ அல்லது ஒரு 7 வருடத்துக்கோ தேவையில்லாத பணத்தை கொண்டு போய் நீங்கள் முதலீடு செய்கிறதன் மூலம் உங்களோட வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் புதிய இன்வெஸ்டராக இருக்கும் பட்சத்தில் எப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த்தை கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு லார்ஜ் கேப் திட்டத்தை எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு ஃப்ளெக்சி கேப் திட்டத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ளெக்சி கேப் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும், ஸ்மால் கேப் இருக்கும். இந்த மூன்றும் சேர்ந்த கலவையாக வந்து இந்த ஃப்ளெக்சி கேப் திட்டத்தில் இருக்கும். அதில் கூட நீங்கள் உங்களோட முதலீடு செய்ய முடியும். கொஞ்சம் அக்ரெசிவான வருமானம் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மிட் கேப், ஸ்மால் கேப் இதே ரெண்டையுமே வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம். சப்போஸ் இதெல்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு லார்ஜ் கேப், ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப், இப்படி உங்களோட கலவையான ஒரு மூன்று முதலீட்டையும் நீங்கள் வச்சுக்கவும் முடியும். இல்லை நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வழியாகவும் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறதன் மூலம் தங்களோட வெல்த்தை எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது அது சம்மந்தமாக பார்த்தோம். நீங்கள் ஈக்குவிட்டி திட்டங்களில் போடுறப்ப உங்களுக்கு நான் சொன்ன ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன் கிடைக்கும், இயர் டு இயர் ஆன் இயர் வந்து உங்களுக்கு அந்த ஆவரேஜான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. பங்கு சந்தை சார்ந்த முதலீடுங்கிறது வந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு நாளைக்கே வந்து உங்களுக்கு அடுத்த வருடமே உங்களுக்கு பணம் தேவைப்படும் பட்சத்தில் வந்து பங்கு சந்தையில் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா உங்களோட முதலீடே வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு 7 to 10 இயர்ஸ் அதற்கு அபோவ் இருந்தால் மாத்திரம் இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 20 வருஷத்தோட ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப நீங்கள் கோடீஸ்வரன் ஆகுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக தான் இருக்குது. ஸோ இந்த சரிவை வந்து நீங்கள் ஒரு முதலீடு வாய்ப்பாக தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் எஸ்ஐபி வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப நல்ல ஒரு வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.